வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆடுகள் தரும் பலன்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஆடுகள் என்று சொல்கிறது இந்த ஆடுகள் உணவாக கொள்ளாதவர்களுக்கு மட்டுமே இப்போ நம்ம சொல்ல பரிகார முறை பயன் கொடுக்கும் மற்றவர்களுக்கு ஆடு சாப்பிடுபவர்களுக்கு இந்த முறை பயன் தராது தொடர்ந்து துரதிர்ஷ்டம் எல்லா விஷயங்களும் தோல்வி மற்றும் முடியும் என்று கடைசி வரை சென்று முடியாமல் போகும் காரியங்கள் ராகு திசை மற்றும் புத்தி ஜாதகத்தில் இருப்பின் அஷ்டமத்தில் ராகு காலை எழும்போது சோம்பல் இரவு அதிக நேரம் தூங்காமல் இருப்பவர்கள் துர் சகவாசம் உள்ளோர்கள் குடியின் வசம் சிக்கி தவிப்போர் போன்ற அனைத்திற்கும் ஆடுகள் கொட்டையில் அமர்ந்து தினமும் சிறிது நேரம் அவைகளை கண்டு வந்தாலோ அல்லது அவர்களின் படத்தை வைத்து தினசரி பதினைந்து நிமிடங்கள் பார்த்து வந்தாலோ மேற்கண்ட பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து முடிவில் மாற்றம் கண்டிப்பாக நிகழும் மேஷம் மற்றும் ரிஷபராசினர் பார்த்து வந்தாலும் பயன் தரும் மேலும் குழந்தை பேறு தாமதமா தாமதமாவோரும் பார்த்து வர பலன் உண்டு படிப்பில் நாட்டமில்லாத குழந்தைகள் மற்றும் வியாபாரத்தில் தொடர் நஷ்டம் கண்டு வருவோர்கள் புதன்கிழமையன்று மதியம் பன்னிரெண்டு மணிக்குள் ஆடுகளுக்கு பச்சை கீரைகள் தொடர்ந்து வாங்கி கொடுத்து வர கல்வி அறிவு மேம்படும் வியாபாரம் செழிக்கும் குறிப்பாக ஜோதிடர்கள் இதை செய்து வரலாம் வாக்குவன்மை கூடும் ஜாதகத்தில் புதன் நீ நீச்சமாக இருப்போரும் வாழ்நாள் பரிகாரமாக இதை தொடர்ந்து செய்து வர நல்லவை தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு அற்புதமான பதிவண்டர்களே இந்த இதை செய்ய செய்ய இந்த பரிகாரத்தை செய்ய செய்ய நான் மேற்கூறிய சொன்ன எல்லா நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை அன்பர்களே ஸோ மறக்காமல் இது செய்யுங்க வாழ்க்கையில் நல்ல பயன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அரசு வேலை மற்றும் வங்கி வேலை கிடைக்க எளிய பரிகாரம் அதாவது பலர் தொடர்ந்து அரசு வேலைக்காக பரீட்சைகள் எழுதியும் விண்ணப்பித்தும் தொடர் முயற்சிகள் பல காலமாக செய்து வந்து வராங்க அப்படியும் வேலை கிடைத்த நபர்கள் மற்றும் அரசு வங்கி வேலைகள் விரும்புவோர் கீழ்கண்ட சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை செய்து வருவதால் முழு படங்களையும் நீங்கள் அடையலாம் தொடர்ந்து எட்டு சனிக்கிழமைகள் சரிங்களா தொடர்ந்து எட்டு சனிக்கிழமை ஒரு கைக்கட்டு அளவு உள்ள ஒரு கருப்பு துணி சரிங்களா சிறிது கருப்பு உழந்து எடுத்துக்கோங்க எட்டு எள்ளூரண்டைகள் வைத்து எட்டு நபர்களுக்கு மனதில் ஓம் சனச்சராய நமக என எட்டு முறை கூறிக்கொண்டே தானம் செய்ய நினைத்த வேலை அமைய வழி பிறக்கும் இது வந்து நிச்சயமாக பலன் தரக்கூடிய ஒரு தாந்திரீக முறை குருபலம் சேர திருஷ்டி கழிய கல்வியில் தேர்ச்சி பெற இந்த தாந்திரீக பரிகாரம் செய்யலாம் கோச்சாரம் குரு அல்லது ஜாதகத்தில் குருபலம் அற்று இருந்தாலோ கல்வியில் நாட்டம் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா அவங்க கந்திருஷ்டியால் அவதிப்படுவோர் அன்று அன்னைக்கு பப்பாளி மரத்தோடைய சிறு வேர் மற்றும் பழத்தின் விதைகள் மூணு சேர்த்து சிகப்பு துணி மூணு சேர்த்து சிகப்பு துணியில் கட்டி கழுத்தில் அணிய மேற்கண்ட கஷ்டங்கள் நீங்கி சுகம் பெறுவதை அனுபவத்தில் காணலாம் மேலும் குருபலம் அற்றோ உள்ளோர் தினசரி பப்பாளி பழம் சாப்பிட்டு வர குருவினால் ஏற்படும் குறைகளை நிறைகள் ஆக்கலாம் இந்த குருபலன் இப்போ ஜாதகத்தை பார்த்துட்டு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா குருபலம் உங்களுக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சொல்லவங்க குருபலன் ஏத்துறதுக்கு தினமும் பப்பாளி சாப்பிட்டு வர அவங்களுக்கு குருபலன் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இப்போ வந்து என்னென்ன பார்த்துருக்கோன்னா மூன்று பரிகாரம் வந்து இந்த பதிவில் பார்த்துருக்கோம் நண்பர்களே ஒன்று வந்து ஆடுகளால் நமக்கு கிடைக்கும் ஆடுகளை பார்ப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகார முறைகள் அதுக்கடுத்தது அரசு வேலை கிடைக்கிறதுக்காக நம்ம செய்ய பண்ணப்ப பரிகாரம் அடுத்தது கோச்சாரத்தில் குருபலம் சேர திருஷ்டி கழிய கல்வியில் தேர்ச்சி பெற இது எல்லாத்துக்குமே தாந்திரிக பரிகாரமாக மூன்று பரிகார முறையாக பார்த்துருக்கோம் மக்கள் அனைவரும் நேர்கள் அனைவரும் பார்த்ததை தயவுசெய்து முயற்சி செய்து பல நடைக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த பதிவில் வேறு ஒரு தாந்திரீக பரிகார விஷயங்களை ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம் இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்